ரே பாலுன்னு இது நிறைய குட்டி குட்டி வண்டிங்களாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டு காமிச்ச பத்தியா அதே கடையில் தாண்டா இந்த செட்டும் வாங்கினேன் இல்லை பெரிய ஒன்று ரெண்டு சின்ன கன் இருக்கும் சூப்பராக இருக்கும்டா இதில் விளையாடுறதுக்கு அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஏய் சரி சரி மச்சா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குடா இப்போவே ஓப்பன் பண்ணுடா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆ சரிடா அதை ஓப்பன் பண்ணுறேன் இரு அதனால தான் இதை எடுத்துட்டு வந்தேனே எல்லாரும் சேர்ந்தே விளாடலாம் பெரிய கன்று இருந்துச்சு அது செம்ம பெருசு நம்மளுக்கே பார்த்தாது போல அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இங்கே பாரு இதுதான் அது செம்மையாக இருக்குது இல்லை வேற லெவலில் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி குட்டி ப்ளூ கலர் கன்று ப்ளூவும் மாதிரி அப்புறம் நிறைய பால்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய கண்ணில் பண்ணி போட்டு பார்ப்போம்னா என்னடா உள்ளே போக மாட்டேங்குது என்னடா அழுத்தழுத்த உள்ளே போக மாட்டேங்குது ஐயோ உள்ள ஏதோ மிஸ்டேக்கா இருக்குது போலடா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் போல வேற வழியே இல்லை பாரு உள்ளே போகவே மாட்டேங்குது ஒரு உள்ள தப்பா மாட்டேன்னு தெரியலையே சரி சரி இந்த கன்னில் போட்டு பார்ப்போம் இந்த கண்ணில் இந்த குட்டி பால்லாம் போட்டு போட்டு விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏ இது சூப்பராக இருக்குது பாராட்டி

டே சாரதி சூப்பராக இருக்குதுடா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா இதே மாதிரியே வச்சு விளாட்லாம் ஏ அப்புறமா நம்ம போர் அடிக்கிறப்பெல்லாம் இதை எடுத்து வச்சு விளாட்லாம் சூப்பராக இருக்குதுடா இதில் கேம் மாதிரி செட் பண்ணி நம்ம அழகாக விளாட்லாம்டா மாயாக்க வந்தாங்கன்னா சொல்லி அவகிட்ட சொல்லி கூட நம்ம இந்த மாதிரி விளாடலாம் தெரியுமா ஏ ஆமா ஐஷா முதல்ல நான் அதுக்கு தான் இதை வாங்கினேன் அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டிலேருந்து எனக்காக ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இனிமேல் இந்த பைக்கில் தான் நான் ஓட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஹே நல்லா இருக்கா இந்த பைக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அது பைக்கா பைக்லாம் ஓட்டுவியா மாரிலா நீ சூப்பராக இருக்குதுப்பா இது பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குதே வரித்தனமாக இருக்குது ஆமா மாரி நான் பைக் முடியாது தெரியுமா தெரியுது ஜேசிபியில் பாதி பீஸாக எடுத்து வச்ச மாதிரி இருக்கான் அந்த மாதிரி இருக்குது தெரியுமா நல்லா பெருசாக இருக்கலாம் இது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் போல செம்ம ஹைட்டா தெரியுது ஹே ரகு இங்க நான் வண்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா உனக்கு அப்படியே வந்து முட்டிட்டு இருக்கேன் இது புது பைக் இதுல சும்மா முட்டிட்டு இருக்கா அதை உடஞ்சி போயிடுச்சுன்னா எங்க அப்பா திட்டுவாரு ஏ நான் ஒன்னும் வேணும்னே எல்லாம் முட்டிலப்பா நான் ஜேசி பிள்ள நான் தான் ஜேசிபி எடுத்துட்டு வந்தேன் கரெக்டா உன் மேல முட்டிடுச்சு சாரிப்பா டே தானு சாரதி பாலு உங்க ஜேசி எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா விளாடலாம் ஜேசி பிள்ள ரொம்ப ரொம்ப நாளாயிடுச்சு ஏ சரி சரி இருமாச்சா நானும் போய் என் ஜேசிபி எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கும் ஜேசிபில விளாடணும்னு ஆசையா இருக்குது நானே ரொம்ப நாளாயிடுச்சு விளாண்டு நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்கே வெயிட் பண்ணேன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே விளாடலாம் அப்பனா நம்மளும் போய் நம்ம புது ஜெசிபி வாங்கி வச்சிருக்கோம்ல அதையே எடுத்துட்டுるவோட இல்லடா நானே எடுத்துட்டு வரேன் எனக்கு ஆசையா தான் இருக்கு. மச்சான் நானும் ஏன் ஜெசிபி எடுத்துட்டு வந்தடா வாங்களா வில்லல்ல. நானும் ஜெசிபி வாங்கி இருக்கானேனா உங்க கலர்ல இல்ல நான் மட்டும் வேற கலர்ல வாங்கி இருக்கேன் எனக்கு தான் நம்ம ஜேசிபி ஏற்கனவே ஆளுக்கா இருக்குனா அம்மா திட்டிட்டே இருந்தாங்க. சேரி எத்திரப்பே மறுபடியும் விளையாடுவோம். நல்ல ஆளுக்காக்கி ஒட்டுறோம். எல்லாரும் ஒரே மாதிரி கலர் தான் வச்சிருக்கீங்க. ஆனா நான் மட்டும் வேற கலர்ல வச்சிருக்கனே. 얘 இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சே. எனக்கும் ஜெசிபி பண்ணி எங்க மணி தள்ளி சமஜாலியா இருக்கும் தெரியுமா ஈஸியா ஓட்டலாம் இது

எடுத்து எடுத்து ஆயிஷா இதில் கொட்டி விடுவோம் சாரதி இதில் நிறைய கொட்டி விட்டுருவோம் டே ஏன்டா சாரதி சும்மாவே உட்காந்துருக்கேன் இந்தா நல்லா வாங்கிக்கோ டே நான் செவனே ஏண்டு தானடா உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்டா என் மேலே மண்ணை கொட்டுற ஏற்கனவே ஜேசிபி ரொம்ப அழுக்கா இருக்குதுடா இதில் நீ வேற இப்படி மண்ணை கொட்டி மண்ணை கொட்டி அழுக்காக்கி விட்டு என்னடா இது இப்படி பண்ணிட்டியடா சாரதி இந்த ஜேசிபி வாங்கி கொடுத்தேன்னா பேர் வாங்கி கொடுக்கும் போது என்ன சொன்னேன் சுத்தமாக வச்சுப்பேன்னு சொன்னல மண்ணில் போட்டு போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்மெல் வருது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல இந்த ஜேசிபினால் எந்த சேத்துலலாம் போய் பூத்துட்டு வரேன்னு தெரியல ஒழுங்காக இந்த ஜேசிபியை கழுவிடு கழுவிடு தான் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் சரியா ஒழுங்கா நல்லா சோப் போட்டு கழுவு எங்கங்க அங்கங்க மண்ணு மண்ணா ஒட்டிட்டு இருக்கு பாரு ஆன்டி ஜேசிபி எல்லாம் கழுவுறதால நிறைய தண்ணி தேவைப்படும்ல ஆன்டி அவ்ளோ தண்ணியை ஊத்தி இந்த இடத்துல கழுவுனோம்னா வீட்டு வாசல் ஃபுல்லா பள்ளமளமா தண்ணி அதுவும் கரெக்டு தான் ஐஷா பேசாமல் வீட்டில் பெரிய ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குல்ல அதில் வச்சு கூட கழுவலாம் இரு இரு நான் அந்த ஸ்விம்மிங் ஃபுல் எடுத்துகிட்டு வரேன் அதுக்குள்ளே வச்சு கழுவுங்க அது நல்ல பெருசாக தான் இருக்கும் அம்மா செம்ம ஐடியாம்மா ஜாலியாக இருக்கும்மா ஸ்விம்மிங் ஃபுல்குள்ளே வச்சு ஜேசிபியை கழுவுனா வேற லெவல் ஐடியா கொடுத்தம்மா நீ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து வைமா நான் எப்படி கழுவுறேன்னு மட்டும் பாருமா ஏ பாத்தியா ஸ்விம்மிங் ஃபுல்குள்ளே ஜேசிபி வச்சு கழுவு போகிறாங்களாண்டா செம்ம ஜாலியாக இருக்கும் போது ஈ நம்மளும் ஜாலியாக விளையாடலாம் அவங்க கழுவி முடிச்சோனே சரி இரு நான் உனக்கு எல்லாமே வச்சு தண்ணிலாம் போட்டு செட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா உள்ளே எடுத்து வச்சு நானே கூட கழுவி தந்துடுறேன் ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேத்துலலாம் பூத்துட்டு வச்சுக்காத சரியா ஒழுங்கா வச்சுக்கோ சரிங்கம்மா நான் இதுக்கப்புறம் கிளீனா வச்சுக்கிறேம்மா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ஊத்தி ரெடி பண்ணி கொடுங்கம்மா சீக்கிரமா கழுவலாம் ஆர்வமா இருக்கு சரி சரி இருடா அவசரப்படாதடா இந்த ஸ்விம்மிங் பூல் வாங்கி ஒரு தடவை தான் குளிச்சிங்க அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டீங்க வாங்கி கேட்டு கேட்டுட்டே இருந்தீங்க இந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது கழுவுறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு சரி இரு ஃபுல்லா தண்ணி ஊத்தி நிறைச்சு கொடுக்குறேன் உள்ள போய் நல்லா வச்சு தேய்ச்சி கழுவலாம் சரியா அதுக்காக தண்ணியில ரொம்ப நேரம்லாம் ஆட்டம் போட்டு இருக்க கூடாது ஒழுங்கா ஜேசிபி வச்சு கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடணும் ஓகேவா இரு தண்ணி ஃபுல்லாலாம் நான் ஊத்த மாட்டேன் அப்புறம் ஜேசிபி ஃபுல்லா முழுகி போயிடும் ஓரளவு ஊத்தி கொடுக்குறேன் சரியா ம் போகுதுன்னு நினைக்கிறேன் சரி சரி தண்ணி ஊத்தி ஜேசிபி எடுத்து உள்ள கண்ட்ரோல் அமுக்கி விட்டுடுறேன் அதுவே போய் உள்ள மாதிரி சரியா எப்பா எவ்ளோ மண்ணு மண்ணாக போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா இந்த கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஐயா ஜாலி ஸ்விம்மிங் பூல் குள்ள போட்டு நல்லா கழுவு கழுவுன்னு கழுவ போறேன் நீயும் வாமா நீயே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி கொடுமா அதானா பார்த்தேன் சரி சரி நானே வரேன் ஐஷா நீயும் உள்ளவா ஆனால் ஒவ்வொரு ஜேசிபியா கழுவலாம் சரியா எல்லாமே சேர்த்து கழுவ முடியாது மொத்தமா ஏ இந்த பசங்க பண்றது பார்த்தா எனக்கும் ஆசையா இருக்குது இந்த பசங்க கழுவி முடிச்சோன்னா நம்ம போய் ஜாலியாக விளாடலாம் இங்க பாரு அங்கங்க எவ்வளோ மண்ணு மண்ணா சேறு சேரா தேய்ச்சி வச்சிருக்கானு சரி சரி இரு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுப்போம் எங்கெல்லாம் மண் இருக்கு பத்தியா அதனாலதான் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துட்டே இருந்திருக்கு இதுக்கப்புறம் நீ ஜேசிபில எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி விட்டுடா வீட்டுக்கு வாசல்ல வச்சு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காது சரியா அங்கங்க ஸ்மெல்லு தான் வரும் டாய்ஸ் ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல போட்டு வச்சிரு எல்லாத்தையும் சரியா இனிமேல் அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பெரிய ஜேசி பிலாம் உனக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லணும் நீ கிளீனாவே வச்சிக்க மாட்டேங்கிற ஆமாம் நான் இதுக்கப்புறம் கிளீனாக வச்சுக்கிறேம்மா எனக்கு இதை விட பெரிய பெரிய ஜெர்சி இவ்வளோ அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுமா அதாவது சூப்பராக இருக்கும் இதுவே கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் பெருசு பெருசாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும்ல அதனால அதுவும் வாங்கி தர சொல்லுமா சாரதி முதல்ல நீ ஒன்றை ஒழுங்காக வச்சுக்க சரியா இதுலேயே

அப்படி நல்லா மாட்டிக்கணும் அதோட சேர்ந்து அதனால கழிவை கச்சாங்க சரி சரி ஆயிஷா ஐயோ இவ வேற எங்க அம்மா தான் சொல்றாங்கன்னு பார்த்தா இவ வேற சொல்லிட்டே இருக்காளே ஏன் ஆனா ஜாலியா இருக்குப்பா இதுல விளையாண்டுட்டே மா செம்ம ஜாலியா இருக்குதுமா இதுல விளையாடுறதுக்கு நான் நீங்க ரேசிப்பியை கழுவுங்க நான் அப்படியே செம ஜாலியா விளாண்டுறேன் ஜாலியா இருக்கு ரொம்ப நாளா ஆயிடுச்சு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சே இதுக்கப்புறம் அடிக்கடி குளிக்கலாம் இதுக்கப்புறம் அடிக்கடி எல்லாம் குளிக்க கூடாது அஞ்சலி இதுக்கப்புறம் நிறைய மழை காலம் வரும் கோல்டா இருக்கும் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் குளிக்கக்கூடாது ஒழுங்காக இதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சுதான் குளிக்கணும் சரியா இதுல எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்க கூடாது மழை காலம்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அம்மா எடுத்து தரேன் சரி சாரதி நல்லா அலச அலசுன்னு போட்டு அலசி எடுத்துட்டேன் போயிட்டு எனக்கு கீழே நிறுத்துப்போ ஆ அம்மா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கீழே நிறுத்தினோன்னா மண்ணில் வந்து நிறுத்தி வச்சிருக்கமா என்னம்மா இது வேற என்னடா கழுவி முடிச்சோன்னா உங்க ஜேசிபி நிறுத்துறதுக்காக இந்த இடம் ஃபுல்லாக தரையா போட முடியும் ஒன்றும் இல்லை அப்படியே வையி அந்த துணி எடுத்துட்டு வந்து தொட அப்படியே காஞ்சிரும் ஆன்ட்டி இப்போ நாங்கள் எங்க ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சு விளாட போகிறோம் ஆன்ட்டி ஜாலியாக இருக்கும் ஆன்ட்டி எங்களுக்கு நீங்கள் கழுவுனதை பார்க்கும் போதே எங்களுக்கு உள்ளே விளாட்ணும் போல ஆசையாக இருந்துச்சு டே மச்சான் பாலு நீயும் வாடா கொஞ்ச நேரம் விளையாண்டு போயிடலாம் மொழி செம்மையா இருக்குது ஏதோ ஒரு கணத்துக்குள்ள ஜேசிபி இறக்குன மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது ஆன்ட்டி சரி சரி பசங்களா விளையாடுங்க விளையாடுங்க ஆனால் கொஞ்ச நேரம் விளையாடுங்க மழை டைமில் ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காதிங்க சரியா சீக்கிரமாக விளையாண்டுட்டு வெளியில் வந்துருங்க இடிக்காதரா அந்த பக்கமாக போடா டேய் மச்சான் ஆனால் நீ இடிச்சிட்டு நான் இடிக்கிறேன்னு சொல்கிற பத்தியா இருவோம் மேலே தண்ணி அள்ளி ஊற்றி விடுறேன் சமஜாலியாக இருக்குதுரா விளையாண்டுட்டே இருக்கிறேன் போல தோணுது இந்த ரகம் நல்லா தண்ணி எடுத்து ஊற்றி விடணுமே இது வர்றவங்க மேலே என்ன பண்ணுறாங்க என்ன இப்படி போட்டு தண்ணியில் விளாண்டுட்டு இருக்கீங்க வாங்க வெளியில சரி ஓகே ஆண்டி வந்துட்டோம் வந்துட்டோம்